ஓ சூப்பரா இருந்துச்சுனா படம் வேற லெவல்ல இருந்துச்சுனா படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது ஹீரோனி தானா ஹீரோயினா ஏன் தேசபதி ஃபேன்ன்ற அண்ணனை பிடிக்கலையா புரியும் நான் நல்லா பண்ணாரு அவ்வளோ சண்டை போடுவாங்களே லாஸ்ட்ல அதான் முக்கியம் இருந்துச்சு அப்படியா சரி ஓகே வேற என்ன விஷயங்கள படத்துல ரொம்ப பிடிச்சது படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததா ஓ அந்த அண்ணா தானா காமெடியா யாரு இந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி நிறைய விஷயம் வருவாரு அவர் அதனாலும் படம் ஃபர்ஸ்ட் ப்ரோ சேதுபதியோட வெஸ்டி சேதுபதிலாம் ஒன்றும் ஆமாம் சப்பையாக முடிச்சிட்டாங்க படத்தை என்னத்தை நல்லா இது நல்லா இருக்குதா ரொம்ப ஆனால் விஜய் சேதுபதி மேலே குறை சொல்ல மாதிரி ஹீரோயின் மஜா புகழோ மஜா ஆனால் சப்பையாக முடிச்சிட்டாங்க படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை படம் மக்கள் செல்வனா வேற மாதிரி சேதுபதி அளவுக்கு சீன் இல்ல சப்பையா முடிச்சிட்டாங்க மஜாவா இருக்கும் அப்படி இருக்கும் எதிர்பார்த்த ஆனா சப்பையா முடிச்சிட்டாங்க வெறுப்பாயிடுச்சு அப்புறம் சாங்கு கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு வேற லெவல் வீர் பாட்டில பாத்தனே அந்த மாதிரி அழுகுறாரு என்னன்னே தெரியல அதுதான் பெரிய தலைவலியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நினைச்சு நம்ம போறோம் உள்ள போனேனா ஒண்ணுமே இல்லை மொத்தத்துல எதுக்கு இதை படம்லாம் எடுக்கிறாங்கன்னே தெரியல சேதுபதி படத்தில் விஜயசேதுபதி நல்லா நடிச்சு சூப்பராக சூப்பராக பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு ஒட்டுமே இல்லை ஆனால் அந்த படமே பார்த்தீங்கன்னா பழைய விஜயகாந்த் சாருடைய சத்திரன் கொண்ட கதை தான் அதனால அது நல்லா இருந்ததே ஏதோ ஒரு பழைய படங்களை பார்த்து நீங்கள் எடுக்க வேண்டியதானே ஏதோ ஒரு புதுசாக ஒரு காமெடி பண்ணுறோம் ஆக்ஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே என்ன 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 நல்லா இருக்கணும் என்ன ஒன்று காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றாங்க இல்லை இல்லை ஒன்றுமே இல்லை சார் காமெடி இல்லை ஒரு ப்ளஸ்ஸே காமெடி தானே காமெடி இல்லையே பெருசாக ஒன்றும் இல்லையே அதில் வந்த பட வழி சங்கம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ரஜினி முருகன் சுமாராக இருந்தது அது பெரிய விஷயம் அடுத்து ஒரு படம் ஆமாம் அது சுமாராக தான் இருந்தது எல்லாத்தோட இது கேவலமாக இருக்குது படம் பார்க்காம இருக்குது நல்லது ஸ்டோரியில் இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை பெரிய மைனஸ்னால் ஹீரோனி பெரிய மைனஸ் அது ஆம்பளை முகமாக இருக்குது அது தேவையில்லை நல்லா இருக்குது ப்ளஸ்ஸுன்னு சொல்லியாச்சுன்னா வில்லனுடைய ஆக்டிங் நல்லா இருக்கும் வில்லனுடைய கேரக்டர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லாயிருக்கும் ஒரு சாங் நல்லாயிருக்கும் பாக்கி ஒன்றுமே படம் பார்க்காம இருக்குது நல்லது பார்த்துருப்பாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கூட தேவையில்லை நீயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க நடிச்சிருக்கவே கூடாது படமே தேவையில்லைங்க படம் ரிலீஸே பண்ணிடக்கூடாது எண்ட கேட்க போனோம் தேவையில்லாம பாருங்க காலைல இருந்துச்சு ஹீரோ நடிக்கிற படம்லாம் அந்த அளவுக்கு சரியா போறது இல்லை சொல்றாங்க போறது வில்லனா ட்ரை பண்ணி நல்லா இருக்கும் வில்லனா பண்றது நல்லா இருக்கும் வில்லன் சூப்பரா இருக்கு விக்ரம் படம் நல்லா பண்ணியிருந்தாரு மாஸ்டர் நல்லா இருக்கும் ஹீரோவாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓப்பனிங் விஜய் சேது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் ஓப்பனிங் பரவாயில்லாமல் அப்படி ஓப்பனிங்கே காமெடி தான் காமெடினு வச்சு என்னமோ பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் இப்போ வாரிசு துணிவு பொங்கலுக்கு வரப்போகுதில்ல நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வருவீங்க ரெண்டு படமே ஆமாம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணணும் இது ஒரு ஒரு ஷோ டைம் கொஞ்சம் கேப் அது நாலு மணினா இது வந்து ஒரு எட்டு மணி எட்டரை மணி ஷோ பண்ணலாம் கணிப்பில் எந்த படம் வெற்றி அடையுன்னு நினைக்கிறீங்க ரெண்டுமே வெற்றி அடையதுக்கு தான் ஆசைப்படுறேன் இல்லை அதுதான் சொல்கிறேன் ரெண்டுமே ஏன்னா சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேர் வச்சு தான் ஓடிட்டு இருக்கு இன்னும் ஏகப்பட்ட டெக்னீஷியன் வளர்ந்துட்டுருக்கிறாங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் நல்ல கிட்டா வித்தியாசமான கதையாக இருக்கும் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஷோ தானே தீர்மானிக்குது ரெண்டுமே நல்லா இருக்கணும் கேட்டிருக்காரு சம்பாதிக்கணும் உண்மையை சொல்லிங்களா வாரிசு துணி வெளியே வந்து பாருங்க ஆனால் அது மாஸ்டர் கூட சொன்னேன் எல்லா படம் சொல்லிட்டு தானே உண்மையாக என்ன சொன்னேன் ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றுமே இல்லைன்னா கதை புரிய மாட்டேங்குது
அதே மாதிரி இவர் அஜித் படம் இன்னொரு படம் வந்த வழி நம்ம அனுபவம் அது கூட சொன்னா சுமாரா இருக்கு துணி அது சுமாரா இருக்கு தானே சொன்னேன் துணி இன்னும் வரவே இல்லை இதுக்கு வழி மேலே பண்ணு பண்ணு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல பாருங்க எந்த படம் நல்லா இருக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கணும் ரெண்டு பேருடைய நான் பெரிய ரசிகர் எப்படி ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி எனக்கு ரெண்டு படமே நல்லா இருக்கும் ரெண்டுமே ஒரே டயத்தில் இறங்குதுன்னு எதுக்குனே போவீங்க ரெண்டு ரெண்டுனா அஜித் படம் தான் அஜித் படம் ஹாரிசு பார்க்க கூட துணி வேணும் துணி வேணும் ஆமாம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க காமெடி கொஞ்சம் ஆமாம் காமெடி கொஞ்சம் செட் ஆச்சு புகழ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஆமாம் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு நல்லா மற்றபடி ஒரு ஆமாம் இதில் கொஞ்சம் பரவாயில்ல அவர் காமெடி நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ அந்த அளவுக்குலாம் இல்லை ஒரே கதை தான் ஏதோ சும்மா ஜென்ரலாக கூட்டிட்டு போயிருக்காங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவரெல்லாம் வரல சும்மா ஜென்ரலாக வந்து பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுண்ணா ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்காக படம் விஜய் சேதுபதி கோசம் அழுகு ஓகே கொஞ்சம் வர புகழ் கொஞ்சம் இருக்காது அவர் நல்லா கொஞ்சம் புகழ் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோனி கொஞ்சம் ஓகே புதிய ஆக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு படம் வில்லன்ஸ் ஸ்டார் மாதிரி அவர் கொஞ்சம் ஹைலைட் அவரால் தான் கொஞ்சம் நல்லா இன்னும் படம் போகமா பார்க்கறது இப்போ சீரம் முடிச்சு அவர் படத்தில் ஒரு விஷயம் ரொம்ப புதுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் என்ன ஒரு விஷயம் இது வில்லன் தான் வில்லன் நல்லா மாதிரி இருந்தோம் வேற லெவல் என்ன மெசேஜ் சொல்லியிருந்தாங்க ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணோம் ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணோம் சூப்பர் விஜய் சேதுபதி நான் கேரக்டர்ஸ் நல்லா இருக்குது ஹீரோயின் பைசு படத்துல நல்லா பண்ணிடுறாங்க புகழ நான் காமெடியா நல்லா இருக்குது மியூசிக்கும் நல்லா இருக்குது பொன்ராம் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குதுண்ணா விஜய் சேதுபதி சார் போலீஸ் கேட்டப்ல நல்லா இருக்காரு பால பேசுங்க பண்ணி காதுல பாலாயிடுச்சுண்ணா